குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது நட்சத்திர அபிஷேகமும் உயர்வு பெறும் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளுக்கும் உற்சவ திருமூர்த்திகளுக்கும் தினந்தோறும் அல்லது வார ஒரு முறை அந்தந்த கோயிலில் கடைப்பிடிக்கக்கூடிய அகமம், நித்தியம், நைமித்திகம் மற்றும் விசேஷ பூஜைகளுக்கு விதிகளுக்கு உட்பட்டு அபிஷேகங்கிறது செய்கிறாங்க. அபிஷேகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஈரமாக்குவது அப்படிங்கிறது பொருள். அதாவது பார்த்திங்கன்னா கோயில் திருக்குளத்தில் அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து எடுத்து வரப்படும் புனித நீரால் நடத்தப்படும் கிரிகை அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா சந்தனம், விபூதி மற்றும் கலச அபிஷேகங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற அபிஷேகங்களை பார்க்கக்கூடாது என்பது பார்த்திங்கன்னா அகமை விதி. அதனால தான் பார்த்திங்கன்னா திரை போட்டு அபிஷேக கிரிகை நடத்தப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பிறந்த ஜென்ம ராசியில் இடம்பெற்றிருக்கும் அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா அவருடைய உயிர் தன்மையை விளக்குவதோடு இப்போ இந்த பூகோளத்தில் அவர் எத்தகைய வாழ்க்கை சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத அறிவதற்கான மையப்புள்ளியாக விளங்குது. ஜென்ம நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படையாக வச்சு தான் ஒருவருடைய வாழ்வியல் கணக்கான திசாபத்திகள் தொடங்குது. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா என்றைக்குமே மாறாது. அதனால் அதற்குரிய அபிஷேகங்களை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் ஆன்மீக நலன்கள் வந்து சேருவதாக நம்பிக்கை உண்டு. அத்தகைய நட்சத்திர அபிஷேக பற்றிய தகவல் தான் இது. கீழே குறிப்பிட்ட தெய்வங்கள் மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்ய இயலாத பட்சத்தில் தங்களுக்கு ஆனால் குலதெய்வத்தில் அதை வணங்குவதன் மூலமாகவும் பயன்பெறலாம். நம்ம சொல்லியிருக்க அபிஷேகங்களை செய்ய முடியாதவங்க குலதெய்வத்தை வணங்குவதன் மூலமாகவும் பலன் பெறலாம். நம்ம முதலாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினிக்குரியது பார்த்திங்கன்னா சந்தன எண்ணெய் அபிஷேகம். அஸ்வினியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவிக்கு அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளைக்கு அபிஷேகம் செஞ்சால் எல்லா வளமும் பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. பரணி நட்சத்திரத்துக்குரிய அபிஷேகம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவினால் செய்யப்படுவது. பரணியில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் வரும் அன்று பார்த்திங்கன்னா அதிகாலையில் பச்சரிசி மாவினால் துர்கை அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்வது விசேஷம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகையில் பிறந்தவங்க வந்து நெல்லிக்காய் பொடி அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. அதாவது அவங்களுடைய பிறப்பு நட்சத்திர தேவதையான அக்னியின் அம்சமாக உள்ள அக்னிசூரருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. நான்காவது வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில் பிறந்தவங்களுக்கும் உகந்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அபிஷேகம். பிரம்மாவுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அபிஷேகம் செய்யலாம். ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீசம். மிருகசீசத்தில் பிறந்தவங்க வாசாநதி திரவியங்கள் கலந்த மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்யணும். அவர்கள் வந்து சோமன் எனப்படும் சந்திரனுக்கு மிருகசீச நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆறாவது நட்சத்திரமாகிறது பார்த்திங்கன்னா திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு பஞ்சகோவியம் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏழாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யறது சிறப்பு. புனர்பூச நட்சத்திரத்தாண்டு ஸ்ரீ ராமருடைய திருமேனிக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யலாம். நன்மைகள் சிறப்பாக கிடைக்கும். எட்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பசும்பால் அல்லது பல்லாமிர்தம், பல்லாமிர்தம்னா மா பல வாழை ஆகியவை கலந்தது தான் பல்லாமிர்தம். இதை வந்து குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம். ஒன்பதாவது வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம். ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு வந்து பசும்பால் வந்து அபிஷேகத்துக்கு உகந்தது. ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று ஆதிசேஷன் அல்லது நாகம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பத்தாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பசு நெய் அபிஷேகம் உகந்தது. பசுநெய், சுத்தமான பசுநெய் கொண்டு வெள்ளிக்கிழமையில் சூரிய நாராயணனுக்கு அபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. பதினொன்றாவது வருது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திர நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா பசு தயிர் கொண்டு அன்னை பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்யலாம். பன்னிரெண்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம். உத்திர நட்சத்திரத்தை கொண்டவங்க வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பூரம் நட்சத்திரத்தன்று தேன் மற்றும் கற்கண்டு கொண்டு அபிஷேகம் செய்கிறது சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பதிமூன்றாவதாக வரும். இந்த அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவங்க வந்து தேன் கொண்டு காயத்ரி தேவிக்கு அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அபிஷேகம் செய்ய சகல நன்மைகளும் வந்து சேரும். பதினான்காவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை. சித்திரையை வந்து ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க
சித்திரை நட்சத்திர நாளில் வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு கர்ப்பசாறு கொண்டு அபிஷேகம் செய்கிறதுங்கிறது விசேஷமாகும். சுவாதி நட்சத்திரம் வந்து 15வது நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழச்சாறு கொண்டு பல்வேறு பழச்சாறுகளையும் கொண்டு நரசிம்மமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அபிஷேக பொருள்னு பார்த்திங்கன்னா எலுமிச்ச சாறு, அப்படி இல்லைன்னா பழங்களுடைய கூட்டு சாறு கொண்டு நரசிம்மமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம். விசாகம் வந்து 16வதாக வரக்கூடிய நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நெய் கலந்த சுத்த அன்னம் அபிஷேகம் வந்து விளங்குது. விசாகம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு நெய்யாலான சுத்த அன்னத்தை அபிஷேகம் செய்கிறதுங்கிறது சிறப்பு. 17வதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுசம். அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இளநீர் அபிஷேகம் செய்கிறது நல்ல பலன்களை தரும். அனுசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஸ்ரீ லட்சுமி தாயாருக்கு லட்சுமி நாராயணருக்கு செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். 18வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து பசு சாண விபூதி கொண்டு கேட்ட நட்சத்திரனால இந்திரலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறதுங்கிறது செல்வ நல்லா செஞ்சுட்டு வந்தால் செல்வ வளம் பெறலாம். மூலம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 19வதாக வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயருக்கு சந்தன அபிஷேகம் செய்கிறது விசேஷம். அதை வந்து ஒரு மூல நட்சத்திரத்தின நாளில் வந்து செய்கிறது நன்மைகளை பெற முடியும். 20வது வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடம். பூராட நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பசும்பால் அபிஷேகத்தோட வில்வத்தலம் கொண்டு அர்ச்சனை செய்கிறதுங்கிறது மிகவும் விசேஷம். 21வது வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடத்தை வந்து ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து சிவபெருமனுக்கு தாராபிஷேகம் செய்யலாம். தாராபிஷேகங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்பு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா திரவம் லிங்கத்து மேலே சொட்டு சொட்டாக விழுவதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வில்வத்தலம் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். 22வது பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்கு செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நீரால் அபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. 23வதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஸ்ரீ அனந்த சயன பெருமாளுக்கு சங்காபிஷேகம் செய்வதன் மூலமாக பல நன்மைகளை பெற முடியும். 24வதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம். அதை வந்து சதய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க ஸ்ரீ மித்யுஞ்சயருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறதுங்கிறது வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். 25வதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து தங்க பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தீயினால் குபேரனுக்கும் செய்யலாம், அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. 26வதாக வரது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து சிவபெருமானுக்கு வெள்ளி பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரால் அபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். 27வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி. ரேவதி வந்து ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க வந்து ஸ்நாபனம் அப்படிங்கிற 5 வகையான அபிஷேக தீர்த்தம் வந்து செய்யலாம். ரேவதி நட்சத்திர நாளில் வந்து சனீஸ்வரருக்கு அதை வந்து ஸ்நாபனம்ங்கிறது செய்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்பத்தை அருளும் ஹோமங்கள் அபிஷேக முறைங்கிறது பொதுவாக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் போது மேல் நோக்கி ஈசன முகத்துக்கு செய்வது முறை. லிங்க வடிவத்துக்கு கீழே இருக்கும் கோமுகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அகலமான பகுதி ஆவுடை எனப்படும். அது பார்த்திங்கன்னா அம்பிகையின் பாகமாக இருப்பதால் அபிஷேக சமயத்தில் ஆடை சாத்தப்பட்டிருப்பது அவசியம். ஏன் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்யும்போது எதிர்மறைகள் விலகி நன்மைகள் நாடி வருங்கிறது உண்மை. அபிஷேகம் செய்யுங்கிறது தத்துவம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் எந்த அபிஷேகமும் பார்த்திங்கன்னா 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. 24 நிமிடங்கிறது ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு செயலுமே பார்த்திங்கன்னா முறைப்படி நடக்கும் ஆலைகளில் இருந்து ஆன்மீக ஆலைகள் காரணமாக தான் நல்ல சுபிஷங்கிறது உண்டாகுது. ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளை பாதிப்புகளை அபிஷேகத்தை மூலம் விளக்கி கொள்ளலாங்கிறது நம்ம சான்றோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழி. அதனால் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு காட்டி கொடுத்த வழிகள் முறைகளை நம்ம பின்பற்றி அதன் மூலமா நம்ம வாழ்க்கை அதனால் நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் வளம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நற்பவி நற்பவி நற்பவி.